தந்தை மைந்தர் தூயாவின் திருப்பெயராலே ஆமீன். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரிடம் வேண்டுவோம். மூவரு கடவுளே, தாயும் தந்தையுமாக எங்களை படைத்து புதுப்பித்து வழிநடத்துபவரே, எங்களுக்காக பூ உலகிலே தோன்றி முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய விலை மதிப்பற்ற இரத்தத்தினால் சிலுவை பாடுகளினூடே எங்களை மீட்டு கொண்ட குமாரனாம் கடவுளே, இவ்வுலகிலே சகல உண்மைகளுக்குள்ளும் நாங்கள் வழிநடத்தப்படும்படி உமது நீதியை திருவுள சித்தத்தை புரிந்து கொண்டு சாட்சி பகரும்படி தூய் ஆவியராம் கடவுளாக எங்கள் உள்ளத்திலே உறைந்து வாழ்பவரே, வழிநடத்துபவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த திருத்துவ திருநாள் வழிபாட்டிலேயும் நாங்கள் பங்கு பெறுகிற போது நீருமுடி திருப்பிரசன்னத்தால் எங்களை நிறைத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வழிபாட்டின் தொடக்கம் முதல் நிறைவு மட்டும் நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. இதில் எங்களுடைய பங்களிப்புகளை ஏற்றுக்கொள்வீராக. பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வத்து வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வழிபாட்டு காரணமாக பாமாலை 22வது பாடலை பாடி ஆண்டவரை போற்றுவோம். தூய தூய தூயா சர்வ வல்ல நாதா. ஜபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உமது தூய ஆவியாரின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோம். ஆமேன். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன, நம்முடைய கடவுளாகிய கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் உன் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய் என்பதே பிரதான கட்டளை. இதற்கொப்பாக இருக்கிற இரண்டாம் கட்டளை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாய் என்பதே. இவைகளிலும் பெரிய கட்டளை வேறொன்றுமில்லை என்றார் கர்த்தாவே. எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தில் பதித்துள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். திருத்துவ திருநாளாகிய ஞாயிறு வழிபாட்டுக்கென்று
சுருக்க ஜபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, மெய் விசுவாசத்தை பற்றி கொண்டு மகிமை பொருந்திய நித்திய திருத்துவத்தை அறிக்கையிடவும், வல்லமை பொருந்திய திவ்ய மகத்துவத்தை ஏகத்துவமாக வணங்கவும் உமது அடியாராக எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீரே. இந்த விசுவாசத்தில் எங்களை உறுதிப்படுத்தி இதற்கு விரோதமான யாவற்றுக்கும் எப்பொழுதும் எங்களை விலக்கி காப்பாற்ற வேண்டும் என்று சதா காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்து அரசாளுகிற உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இன்றைக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் புஸ்தகம் 1 வசனங்கள் 1-28. ஆதியாகமம் 1:1-28. ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற் காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும், அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற் காலமுமாகி இரண்டாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளையும் கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி மூன்றாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பகலுக்கும் இருவுக்கும் வித்தியாசம் உண்டாக தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆழ சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாகவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி நாலாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜெனிப்பிக்கப்பட கடவுது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜெனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும், பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி ஐந்தாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியின் அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல்
நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பாடம் 2 கொரிந்தியர் 13:11-14 2 கொரிந்தியர் 13:11-14. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன். பாடம் முடிந்தது. ஆவியானவரே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பகுதி தூய யோவான் எழுதின சுவிசேஷம் 1:1-18 தூய யோவான் எழுதின சுவிசேஷம் 1:1-18. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசாரிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்து, உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்று கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பரனாடைய மகிமையை ஏற்ற மகிமையாயிருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவரும் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னினும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தனே, அவர் இவர் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனே ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்திருந்து நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் Thank you.
திருச்சபைக்குரிய அறிவிப்புகள். தமிழக அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி கவனமாக நடந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறோம். இயன்றவரை அனைவரும் தடுப்பூசியை போட்டுக்கொள்ளுதல் நலம். covin.gov.in என்கிற இணையதளத்தில் பதிவு செய்வதற்கு அரசு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆதார் கார்டு நம்பர் தேவைப்படுகிறது. ஆகவே இணையத்தில் பதிந்து தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். தற்போது 18-40 வயதுக்குள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. ஏற்கனவே அறிவித்தபடி தொடர்ந்து திருமதி ரோசி ஆதாம் அவர்களின் மருத்துவ செலவினங்களுக்காக நன்கொடை வழங்கும்படி அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறோம். சிஎஸ்ஐ கல்யாணி, சிஎஸ்ஐ ரெய்னி மருத்துவமனைகளிலே ஆக்சிஜன் பிளான்ட் நிறுவுவதற்கு மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பாக, பேராயத்தின் சார்பாக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்காக நீங்கள் ஜபம் செய்யவும், மனமுவந்து காணிக்கைகள் வழங்கவும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இது பற்றி கணக்கு விவரங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக செயலர் அவர்களால் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கணக்குக்கு நீங்கள் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம், உங்களுடைய நன்கொடைகளை வழங்கலாம். சிஎம்சி ஸ்பான்சர்ஷிப் அப்ளிகேஷன்ஸ் கல்யாணி மருத்துவமனையிலே வழங்கப்படுகிறது. தகுதியுடைய பிள்ளைகள் இதற்காக விண்ணப்பிக்கலாம். நம்முடைய பேராயத்தில் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் திருச்சபையினுடைய உறுப்பினராக இருக்கிறவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃபரி கோர்சஸ், இந்த பயிற்சிகளுக்கு சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டலில் விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்படுகிறது. ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி, அது மட்டுமின்றி பிஎஸ்சி நர்சிங், இந்த பயிற்சிகளுக்கு சிஎஸ்ஐ கல்யாணி மருத்துவமனையில் ஸ்கூல் ஆஃப் நர்சிங்கில் விண்ணப்பங்கள் வழங்கப்படுகிறது. நீங்கள் ஆன்லைன்லேயும் இதை பின்பற்றி பார்க்கலாம். ஆகவே நர்சிங் கோர்ஸ் படிக்க விருப்பமுடையவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். பெண்கள் மட்டுமே இதில் படிக்க இயலும். நம்முடைய திருச்சபையினுடைய மூத்த உறுப்பினர் திரு அன்புராஜ் தாமஸ், 69 வயது. அவர்கள் நேற்று 29 சனிக்கிழமை விடியற்காலை கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அன்று மாலை கீழ்ப்பாக்கம் கிறிஸ்தவ கல்லறை தோட்டத்தில் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவருடைய குடும்பத்தினருக்காக நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்வோம். அவருடைய துணைவியார் திருமதி ஆலிஸ் அவர்களுக்காகவும் நாம் ஜெபித்துக் கொள்வோம். தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் அன்பில் நிறைந்த ஆண்டவரே, நீர் எல்லா சமயங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர், எங்களுக்கு வாழ்வளிப்பதற்காக நன்றி படைக்கிறோம். இவ்வுலகத்திலே நாங்கள் வாழ்கிற போது மட்டுமல்ல, இவ்வுலகத்தை விட்டு உடல் அளவில் பிரிந்தாலும் நித்திய வாழ்வுக்குள் வாழும்படியான ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு அருளியிருக்கிறீர். உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு ஆண்டவரின் வழியாக நீர் எங்களுக்கு அந்த நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுதும் இவ்வுலகத்தில் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படி உம்முடைய சமூகத்தில் அழைக்கப்பட்டிருக்கிற என்னுடைய அருமையான தகப்பனார் திரு அன்புராஜ் தாமஸ் அவர்களுடைய வாழ்வுக்காக நன்றி படைக்கிறோம். நீர் அவர்களுக்கு கொடுத்த குடும்பத்திற்காக, பிள்ளைகள், மருமப்பிள்ளைகள், பேரப்பிள்ளைகளுக்காக நன்றி படைக்கிறோம். வாழ்வின் அனைத்து நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
இப்பொழுதும் அவர்கள் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய பார்வையிலே பிரியமாய் சாட்சி பகர்ந்திருக்கிறார்கள். அவர்களை இழந்திருக்கிற அவருடைய துணைவியார் அம்மா அவர்களுக்காகவும், அவருடைய மகன் மருமகள் பேரப்பிள்ளைகளுக்காக, மகள் மருமகன் பேரப்பிள்ளைகளுக்காகவும் அப்படி சமத்தில் தோத்திரம் செலுத்துகிறோம். அவருடைய உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், உறவின் முறை, திருச்சபையின் நண்பர்கள், நண்பர்கள் அனைவருக்காக ஜபிக்கிறோம். உலகம் தரக்கூடாத ஆறுதலை, மனசமாதானத்தை, உயிர்த்தெழுதலை, நம்பிக்கையை ஒவ்வொருவருக்கும் தந்தரல வேண்டும் என்று ஜபிக்கிறோம். அன்பின் ஆண்டவர், இந்த பெருந்தொற்று காலங்களிலே நாங்கள் சோர்ந்து போகாமல், நாங்கள் இவ்வுலகத்தில் வாழ்ந்தாலும் இவ்வுலகத்தை விட்டு பிரிய நேர்ந்தாலும் எப்பொழுதும் உம்முடைய சன்னிதானத்திலே உமக்கு உம்மோடு கூட வாழ்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்கிற நல்ல நம்பிக்கையிலே உமக்கு நன்றி படைக்கிறோம். நீர் மீண்டும் மகிமையின் ராஜாவாக, மணவாளனாக வருகிற வரை நாங்கள் இந்த உயிர்த்தெழுதலை நம்பிக்கையில் நிலைத்திருப்பதற்கு எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவர் சார் இயேசு கிறிஸ்துவைய வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஜூன் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி முதல் நம்முடைய சண்டே ஸ்கூல் சூப்பர்டென்ட் மற்றும் டீச்சர்ஸ் இவர்களெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆன்லைன் பைபிள் கிளாஸ் வழங்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய முயற்சிகள் நல்ல முறையில் விளைய வேண்டும் என்று சொல்லி நான் அன்போடு கூட அவர்களை வாழ்த்துகிறேன். ஆகவே ஜூன் மாதம் முதல் ஞாயிறிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் இணையத்தின் வழியாக பைபிள் கிளாஸில் பங்கு பெறலாம். காலையில் வந்து வழிபாட்டுக்கு பிறகு அவர்களுக்கு வீடியோ கிளாஸ் இருக்கும். மாலையில் அந்தந்த வகுப்பு பிள்ளைகளுக்கு அவரவர்கள் ஆசிரியர்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் அவர்களுக்கு கிளாஸ் எடுப்பார்கள். அந்த குரூப்பில் இருக்கிற பிள்ளைகள் அதில் தொடர்பு கொள்ளலாம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நேரம் உங்களுக்கு சரியாக அறிவிக்கப்படும். ஆகவே இந்த முயற்சிக்காக ஜெபிக்கவும், பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இதில் பங்கு பெறுவதற்கு உற்சாகப்படுத்தவும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்தில் பிறந்தநாள் காணுபவர்கள் மே 30 இன்று மிஸ்டர் பசனியா மேஷாக் செல்வகுமார், மிஸ்ஸஸ் ஜே மர்சி, எம் அமல்ராஜ், எஸ் தமிழரசன், டல்சி சந்திரா. 31ஆம் தேதி மிஸ்டர் டி பாபு ஞானகுமார், மிஸ்டர் ஜி டி கிரஹாம், மிஸ்ஸஸ் எஸ் க்ளோரி ஜான்சன், மிஸ்ஸஸ் மனோ தங்கதுரை, மிஸ்ஸஸ் மெட்டில்டா மனோகரி. ஜூன் 1ஆம் தேதி மிஸ்டர் எஸ் தேவதாஸ், மிஸ்டர் எல் டேனியல், மிஸ்டர் ஏ கிங்ஸ்லி அப்போலோ, மிஸ்ஸஸ் எஸ்தர் எமிலி, மிஸ்ஸஸ் ராதா ஈவ்லின், மிஸ்ஸஸ் எப்சிபா ஹேமா சிந்து. 2ஆம் தேதி மிஸ்டர் எஸ் ஏப்ரஹாம், மிஸ்டர் ஜே சாலமன் சந்திரசேகரன், மிஸ்ஸஸ் பி பானுமதி செசிலியா, டி மோகன், எஸ் எபனேசர், டி எக்பர்ட் ஜோன்ஸ், ஜே பியூலா ராஜசெல்வி. ஜூன் 3ஆம் தேதி மிஸ்ஸஸ் என் ஜெரோமி ஸ்டெல்லா, மிஸ்ஸஸ் எஸ்தர் தனலக்ஷ்மி, மிஸ்ஸஸ் எஸ் சந்திரா, மிஸ்டர் எஸ் ராஜா ஃப்ராங்க்லின், எம் மரியா ஷின் ஷைன்லி, சுனிதா ஜெபகுமார், என் சுனில், அஜிதா ஜான். ஜூன் 4ஆம் தேதி ஆர் ஹாரி, விபிஎம் கனகசீலி, மிஸ்ஸஸ் எப்சிபா ரிச்சர்ட், மிஸ்ஸஸ் எஸ்தர் சாலமன், மிஸ்டர் டி சார்ல்ஸ், எஸ் மேரி, மைக்கேல் ஸ்டீஃபன் சாமியல், சாமியல் பிரவீன், ஜாஷ்வா காட்வின் சாமியல். 5ஆம் தேதி மிஸ்டர் ஆர் ஆல்பர்ட் பால் ராபின்ஸ், மிஸ்டர் டி ஜான் சாலமன், மிஸ்டர் வில்லியம் டி சில்வா, மிஸ்டர் டி ராஜ்குமார், மிஸ்டர் ராஜநாதன், மிஸ்டர் பி எல் மார்டின் மணிகண்டன், மிஸ்ஸஸ் எஸ் ஷோபனா, மிஸ்ஸஸ் ஏ பெனிட்டா கிரேஸ்லின், சி ரிக்கி ஃப்ரெட்ரிக் சாமியல், எஸ்தர் ஜெயக்குமார், பி சூரியராஜ், ஜி ஜோசப். இவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். பிறந்தநாள் காணுகிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை, தம்பி தங்கைகளை, குழந்தைகளை திருச்சபையின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். இந்த வாரத்தில் திருமண நாள் காணுபவர்கள் மே 30 இன்று மிஸ்டர் பீட்டர் ஆர்த்தர் பால் சகாயம், மிஸ்ஸஸ் மைதிலி பீட்டர், மிஸ்டர் ரத்தன் ஆலிவர் மேசே, மிஸ்ஸஸ் எஸ்தர் மெரியம் பிரியதர்ஷினி, மிஸ்டர் இ சுகிர்சன் வின்சென்ட், மிஸ்ஸஸ் ரியான்சன் தம்பதியர். 31ஆம் தேதி மிஸ்டர் லெஸ்லி ஜார்ஜ், மிஸ்ஸஸ் ரூத் திவ்யா தம்பதியர். ஜூன் 1ஆம் தேதி மிஸ்டர் சேகர் சார்ல்ஸ், மிஸ்ஸஸ் சூசன்னா ராணி, மிஸ்டர் எஸ் ராபின்சன் டாசன், மிஸ்ஸஸ் ரேச்சல் ஜெயந்தி தம்பதியர். ஜூன் 3ஆம் தேதி மிஸ் ஆர் ஜீவநேசன், மிஸ்ஸஸ்
ஷாலினி லயால், மிஸ்டர் ஆர் ரஸ்கின், மிஸ்ஸஸ் அஞ்சலின் பிரேமா, மிஸ்டர் ஆர் ஜான் ஜெபமணி, மிஸ்ஸஸ் பியூலா செந்தமிழ், மிஸ்டர் ஏப்ரஹாம் ஆர் வி கலியப்பெருமாள், மிஸ்ஸஸ் ஹேனா எலிசபெத் தம்பதியர். ஜூன் 4ஆம் தேதி மிஸ்டர் டி டேனியல் ஜெய் தர்மா, மிஸ்ஸஸ் சிந்தியா, மிஸ்டர் என் செல்வம், மிஸ்ஸஸ் ஷோபனா தம்பதியர். ஜூன் 5ஆம் தேதி மிஸ்டர் சி எம் மனோகரன், மிஸ்ஸஸ் ஷர்மிளா தம்பதியர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். திருமண நாள் காணுகிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை திருச்சபையின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற நமது அடியவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். மற்றொரு ஆண்டை பரிசாக தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆண்டிலே நீர் கரம் பிடித்து வழிநடத்தும். பொருளாதார வீழ்ச்சியுற்ற பெருந்தொற்று பரவி வருகிற இந்த காலங்களில் எல்லாரும் நம்பிக்கையோடு விசுவாசத்தில் நிலைத்திருந்து உம்முடைய அருளை பெற்று சிறப்பாக வாழ்வதற்கு அருள் தாரும். வாழ்வின் மேல் பற்றை நிறைவாய் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவருடைய உழைப்பை பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. பணிகளில பயணங்களில் அவருடைய துணை இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய ஜப விண்ணப்பங்களை கேட்டு உம்முடைய திருவிழா சித்தத்தின்படி நன்மைகளாலும் கிருபைகளாலும் முடிசூட்டி வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதே போல பல திருமண நாட்களை பல பிறந்த நாட்களை காணும்படி நீடி ஆயுசு நாட்களை தந்தருளிவீராக. குடும்பம் குடும்பமாக நீர் ஆசிரித்தருளும். ஒவ்வொரு இல்லத்திலேயும் நீரே தலைவராக இருந்து மகிழ்ச்சியை நிறைவைத்தாரும். எங்கள் ஆண்டவர் அச்சர் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். பாமாலையில 142வது பாடல், பிதாவே மா தயாபரா, ரட்சிப்பின் ஆதி காரணா என்ற பாடலை நாம் பாடகர் குழுவினோடு இணைந்து பாடுவோம். கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த திருத்துவ திருநாளிலே கர்த்தருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி அருள் திரு ஜே பால் சுதாகர் அவர்களை அழைத்தபோது அவர்கள் கர்த்தருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கிறார்கள். நன்மை பிராலை திருச்சபை குடும்பத்தின் சார்பாக அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றிகளை பதிவு செய்து கொள்கிறேன். தலைகளை வணங்கி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கடவுளே, அடியேனின் வாயின் வார்த்தைகள் குழுமியிருக்கும் எங்கள் அனைவரது தியானம் உம்முடைய தூய சமூகத்திலே
அது ஏற்புடையதாக இருக்கணும்னு ஜெபிக்கிறோம். இயேசு வழி வேண்டுகிறோம் அன்பின் பரம தந்தையே. ஆமென். அன்புக்குரியோரே, ஒரு முறை ஒரு ஆலயத்திலே நான் பணியாற்றி கொண்டிருக்கும் போது திடப்படுத்தலுக்கு என்று மாணவர்களை அழைத்து அவளுக்கான வகுப்பை நடத்தி கொண்டிருக்கின்றேன். நான் வகுப்பை நடத்தி கொண்டிருக்கும் போது திருச்சபையின் விசுவாச அறிக்கையாக, பற்றுறுதி அறிக்கையாக நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கூறி அறிவிக்கின்ற இந்த விசுவாச பிரமாணத்தை குறித்து அவளிடத்தில் விளக்கினேன். நமக்கு மூன்று பற்றுறுதி அறிக்கை உண்டு. அப்போஸ்தல விசுவாச பிரமாணம், நிசையா விசுவாச பிரமாணம், அதைத் தொடர்ந்து அத்தனேஷிய விசுவாச பிரமாணம். மூன்றும் நாம் அறிந்த ஒன்று என்பதை மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அப்பொழுது ஒரு இளைஞன் என்னை பார்த்து கேட்ட கேள்வி, ஐயா, இந்த விசுவாச அறிக்கையை நீங்கள் மனனம் செய்ய சொல்லுகிறீர்கள், எழுத சொல்லுகிறீர்கள், நாங்கள் ஆயத்தப்பட்டு வரும்போது ஒரு அடிப்படையான கருத்து எங்களுக்கு புரியவில்லை, தயவுசெய்து எங்களுக்கு விளக்க வேண்டும் என்று கேட்டான். மூன்று பகுதியாக இந்த பற்றுறுதி அறிக்கை பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் பகுதி, அது தந்தையாகிய கடவுளை நான் நம்புகிறேன் என்பதும், இறுதி பகுதி, தூய ஆவிய கடவுளை நான் நம்புகிறேன், திருச்சபை ஒருமைப்பாட்டை, நல்லுறவை, மருத்துவர் உயிர்த்தெழுதலை நம்புகின்றேன் என்று, திருமுழுக்கை நம்புகின்றேன் என்று திருச்சபையின் விசுவாச அடிப்படைகளை குறித்து சொல்கிறது. ஆனால் இடையிலே வருகிற ஒரு பெரிய பத்தி, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறதே, பிதா, குமாரன், பரிசுத்தாவி, தந்தை, மைந்தன், தூயாவி என்று நாம் சொல்லும்போது ஏன் இயேசு கிறிஸ்துவை பற்றி மாத்திரம் இவ்வளவு பெரிய விளக்கம் எல்லா நச்சதிகளிலும், எல்லா விசுவாச அறிக்கைகளிலும் இப்படி காணப்படுகிறதே என்று ஒரு கேள்வியை கேட்டார். அன்பு மக்களே, அந்த மாணவன் கேட்ட கேள்வி அடிப்படையான ஒரு கேள்வி. ஆதி திருச்சபையிலே இருந்த பெரிய சிக்கல், புரிதலிலே அவர்களுக்கு ஏற்பட்ட நெருடல், இந்த நெருடலுக்கான ஒரு தீர்வுதான் அன்றைக்கு இந்த பற்றுறுதி அறிக்கைகள் எழுதப்பட்டு நமக்கு திருச்சபையிலே பிரகடனப்படுத்தப்பட்டது. இதை ஒவ்வொரு ஆராதனையும் நான் விசுவாசிக்கும் போது இதைத்தான் நான் நம்புகிறேன், இதைத்தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நாம் அறிக்கை செய்த அந்த கூட்டத்திலே நான் நினைக்கிறேன், அந்த ஒருமைப்பாட்டிலே நான் முன்னணிகிறேன் என்பதை நாம் அறிக்கை செய்கிறோம். அன்புக்குரியோரே, இந்த திருத்துவம் என்பது திருச்சபையினுடைய கோட்பாடுகளிலே, இறை பற்றுதலிலே அடிப்படையான ஒரு பற்றுதல். இதை நம்பி விசுவாசிக்கிற திருச்சபையாக நாம் இருக்க வேண்டும் என்று கடவுள் நம்மை அழைக்கின்றார். இந்த சொல், திரியேகம் என்ற சொல், அல்லது திருத்துவம் என்ற சொல், அது திருமறையில் காணப்படாத ஒரு சொல். ஆனால் இந்த சொல்லுக்கான அனைத்து விழுமியங்களும், அனைத்து கொள்கை விளக்கங்களும், வெளிப்பாடுகளும் திருமறையில் நிரம்ப இருக்கிறது. ஆனால் இது இவ்வளமான ஒரு புரிதலிலே ஆதி திருச்சபை முதல் மூன்று நூற்றாண்டுகளிலே இதை வகுத்து நமக்கு கொடுத்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. திருத்துவம் என்ற சொல்லை, திரியேகம் என்ற சொல்லை திருமறையில் நாம் தேடி பார்த்து கண்டுகொள்ள இயலாது என்பதை இதனாலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டை படிக்கும் போதும், புதிய ஏற்பாட்டை படிக்கும் போதும், இந்த மூவரு கடவுள் என்று நாம் சொல்லுகிற திரியே கடவுள் வெளிப்படுகிறார். பல நிலைகளிலே அது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே, அல்லது முதல் உடன்படிக்கை என்று சொல்கிற அந்த பகுதியிலே, கடவுள் ஒருவரே என்ற ஒரு புரிதல், ஆழமான ஒரு புரிதல் யூத மக்கள் மத்தியிலே அது நிலைநிறுத்தப்பட்டிருந்தது. மக்கள் அதை நம்பினார்கள், கடவுள் ஒருவரே. இஸ்ரேலை கேள், உன் கடவுளாகிய தேவன் ஒருவரே கடவுள், அவரை தவிர்த்து நீ வேறு எவருக்கும் தலை வணங்கக்கூடாது என்பதுதான் பிரதான கட்டளையாக அவளுக்கு வழங்கப்பட்டது. அதை நம்பின மக்கள். எனவே கடவுள் ஒருவர் என்பதை, அது பழைய ஏற்பாட்டிலேயே சுட்டப்பட்டாலும், எங்கெல்லாம் அது வார்த்தை என்று வெளிப்படுகிறதோ, கடவுளுடைய சொல், ஆற்றல் மிக்க சொல், தாபார் என்று எபிரேயத்தில் அழைக்கப்படுகிற அந்த சொல், ஆக்கமுடைய ஒரு சொல், இது எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அது அடையாளப்படுத்துகிறது என்று சொல்வதும், ஆவியர் என்று எங்கெல்லாம் வெளிப்படுத்தப்படுகிறதோ, கடவுளின் ஆவி என்று
எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அது அத்தனையும் பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்படுவதாக பழைய ஏற்பாட்டிலே நமக்கு அப்படியான ஒரு புரிதல் நமக்கு வெளிப்படுகிறது. புதிய ஏற்பாட்டை பொறுத்த மட்டில் இருவேறாக புதிய ஏற்பாட்டை நாம் பகுத்து கொள்ளலாம். அதிலே நற்செய்தி பகுதிகளிலே வெளிப்படுகிற சொல்லப்படுகிற கருத்து அனைத்தும் ஆண்டவர் இயேசுவை மையப்படுத்தி வருகிறது. ஆண்டவர் இயேசுவிலே தூய ஆவியானவர் செயல்படுகிறார், இயேசுவின் வழியாக கடவுள் மாண்பு பெறுகிறார் என்பதை நற்செய்தி நூல்கள் நமக்கு வெளிப்படுத்தி தருகிறது. அதுபோலவே பிற்கால அப்போஸ்தலர் தொடங்கி கடைசி வரைமாக இருக்கிற புதிய ஏற்பாட்டின் பகுதிகளை நாம் படிக்கும்போது அது அத்தனையிலும் ஆவியானவருடைய செயல்பாடுகள், பரிசுத்த ஆவியானவர் எப்படி திருச்சபைக்கு அருளப்பட்டார், அவர் எப்படி மக்களை ஆட்கொள்ளுகிறார், எப்படி வழி நடத்துகிறார் என்பதை இதை புதிய ஏற்பாட்டின் காலத்தில் படிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக திருமறை முழுவதுமாக தந்தை மைந்தன் தூய் ஆவி என்று இந்த கடவுளை பற்றி சொல்லுகிற இந்த வெளிப்பாடுகள் அல்லது அனைத்து விளக்கங்கள் அடிப்படைகள் நமக்கு தெள்ள தெளிவாக இங்கே சுட்டப்பட்டிருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அன்புக்குரியோரே, இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், ஆதி திருச்சபையில் இருந்த கொள்கை குழப்பங்கள், இந்த திருத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு அவர் பட்ட சிரமங்கள், எவ்வளவு பெரிய கடினப்பாடு மத்தியிலே இந்த கொள்கையை அவர் வகுத்து தெளிவாக இன்றைக்கு புரிந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் திருச்சபை மக்களுக்கு இது குறித்து விளக்கும் போது புரியவில்லை என்றுதான் சொல்கிறார்கள். ஆதி திருச்சபையிலே ஏற்பட்ட அடிப்படை குழப்பங்கள் சிரமங்கள் இருந்ததை நாம் அறிகிறோம். கடவுள் ஒருவர் என்று சொல்லும் போது எப்படி மூன்று நிலைகளிலே அவரை புரிந்து கொள்வது? ஒன்று, இறைவன் ஒருவரே என்று நாம் நிற்க வேண்டும், அல்லது பன்மையிலே கடவுள் வெளிப்படுகிறார் என்பதை புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டிலே ஏதாவது ஒன்றுதான் இருக்க வேண்டும், எப்படி இரண்டையும் சேர்த்து சொல்கிறீர்கள் என்று ஆதியிலே வந்த பிரச்சனை. இரண்டாவதாக, கடவுள் ஒருவர்தான், ஆனால் மனுகுலத்துக்கு இப்படியாக வெளிப்பாடுகள் இருந்தது, மனிதன் இப்படியாக புரிந்து கொண்டான். கடவுளை தந்தையாக ஒரு காலகட்டத்திலே, தந்தையை மகனாக ஒரு காலகட்டத்திலே, தந்தையை தூய் ஆவியராக ஒரு காலகட்டத்திலே என்று அப்படியாக வழிவழியாக புரிந்து கொண்டது. அதை ஒரு கொள்கையாக ஆதி திருச்சபையிலே புரிந்திருந்தார்கள். அது ஏற்புடையதல்ல. இரண்டாவது, பிதாவாகிய கடவுள் அவர்தான் உயர்ந்தவர், அவருடைய கட்டுப்பாட்டிலே இருப்பதுதான் இருப்பவர்தான் தன் மகன், மகனுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதுதான் தூயாவியார் என்று திருமறையின் வசனங்களே அதற்கு ஆதாரம் காட்டி, என் தந்தையை தவிர்த்து நான் எதையும் செய்வதில்லை என்று இயேசு சொல்லும்போது, இது எனக்கு கூறப்படாது, இது தந்தைக்கு உரியது, அவரே அந்த நாளை அறிவார் என்றெல்லாம் அவர் சொல்லும்போது தன்னையே தாழ்த்தி கொள்கிறார், இவர் ஒரு படைப்பு என்பதை அவர் புரிந்து கொள்ளவும், தூய் ஆவியரை கொடுத்தவர்கள் சொல்லும்போது பரிசுத்தாவியானவர் நான் மேலே போய் அனுப்பினால் மட்டுமே அவர் உலகத்துக்கு அனுப்பப்பட மாட்டார், நான் அவரிடத்தில் இதை சொல்லி அனுப்புவேன், என்னுடைய இடத்துல இவர் இருப்பார் என்று அவர் சொல்லும்போது, இப்படியாக ஒரு நெருடல், இப்படியான ஒரு புரிவதற்கான குழப்பம் ஆதி திருச்சபையில் இருந்ததை நாம் அறிகிறோம். ஒன்றின் பின் ஒன்றாக வருகிற கடவுளாக பல்வேறு வடிவங்களிலே, பல்வேறு நிலைமைகளிலே, சாயல்களிலே, வெளிப்பாடுகளிலே கடவுள் இப்படியாய் வெளிப்பட்டார் என்று அப்படியாக புரிந்திருந்த ஆதி திருச்சபை மக்களுக்கு இப்படி எழுதி இதை விளக்க வேண்டிய காலகட்டாயம் வந்தது. அப்படிதான் இந்த கொள்கை திருமறையின் அடிப்படையிலே தோற்றுவிக்கப்பட்ட கொள்கையாக நம் முன்பாக வருகிறது. சுருக்கமாக இந்த திருத்துவத்தை ஒரு விளக்கத்தோடு சொல்ல விரும்புகிறேன். அதை தொடர்ந்து எப்படி நாம் இந்த காலகட்டத்திலே ஆவியானவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். அடிப்படையிலே கடவுள் ஒருவரே என்பதுதான் நம்முடைய பற்று உறுதி அறிக்கை. அப்படி இதை அறிக்கை செய்கிற அதே சூழலில் தந்தை மைந்தன் தூய ஆவியானவர் என்பவர்கள் ஒருவரோடொருவர் வித்தியாசப்பட்டிருக்கிறார்கள், ஆள் தத்துவம் என்று சொல்கிற ஆளுமையிலே வித்தியாசப்படுகிறார்கள், மூவரும் ஏகமாக கடவுளாக இருந்தாலும் மூவரும் வித்தியாசப்பட்டவர்கள், ஆளுமை மிக்கவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். God is one and all three are different personalities என்று இப்படியாக நாம் அதிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். தந்தை மகன் அல்ல, மகன் ஆவியர் அல்ல, ஆவியர்
தந்தை அல்ல. இவை நாம் மூவரையும் தனித்தனியாக பார்த்து புரிய ஆள் தத்துவமுடைய ஆளுமை உடைய மூவராக அவரை புரிவது அவசியம். அதே போல தந்தை கடவுளே, மகன் கடவுளே, ஆவியர் கடவுளே என்று மூவரும் கடவுளின் தன்மையிலே ஒன்றிருத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஒருவரே. கடவுளாக நிற்கும்போது கடவுளுடைய இலக்கணத்தில் கடவுளுக்கான இலக்கணத்தில் மூவரும் பகிர்கிறார்கள், மூவரும் அங்கே ஒரு நிலையில் நிற்கின்றார்கள் என்பதை நாம் இரண்டாக புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாம் புரிந்து கொள்வது, தந்தை மகனுக்கு விரோதமாக எதிர்ப்பாக அல்லது தந்தையை தவிர்த்து எதையும் அவர் தந்தை மகனை தவிர்த்து எதையும் அவர் செய்வதில்லை. மகன் ஆவியரை தவிர்த்து அவர் எதையும் தன்னிச்சையாக செய்வதில்லை. ஆவியர் தந்தையை மறந்து அவரை உதறி தள்ளி தன்னிச்சையாக எதையும் செய்வதில்லை. ஆல் த்ரீ கெனாட் இண்டிபெண்டன்ட்லி ஃபங்க்ஷன். மூவரும் தனித்தனந்தானே அவர்கள் தானே அவர்கள் இயங்குவதில்லை. ஒன்றாக அவர்கள் சேர்ந்து இயங்குகின்றார்கள். இறைத்தன்மையிலே உண்டித்திருக்கிறார்கள் என் இந்த அடிப்படை கோட்பாடுகள் நமக்கு புரிய வேண்டும். எனவே இந்த அடிப்படை கோட்பாடுகளிலே தான் திருச்சபை புரிந்து நகர வேண்டும் என்று நான் இந்த நாளிலே விரும்புகின்றேன். மாத்திரமல்ல, இந்த 20-21 நூற்றாண்டிலே வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் கடவுளுடைய வெளிப்பாடு அது வித்தியாசமாய் வருகிறது. திரியேக கடவுளுடைய வெளிப்பாடு அது மிக மிக வித்தியாசமாய் வெளிப்படுகிறது என்பதை புரிந்து கொள்கிறோம். பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே கடவுள் எவ்வண்ணமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார், ஆண்டவர் அவரை அறிமுகப்படுத்துவது எப்படி, அவருடைய அறிமுகம் எப்படி என்பதை தான் திருமறையில் நாம் தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். எனவே கடவுள் மோசேயை அழைத்து சீனாய் மலையில் நிறுத்துகிறார். அது யாத்திராகமம் என்று அழைக்கப்படுகிற விடுதலை பயணர் நூலிலே 3 பிரிவிலே இது நாம் படிக்கின்றோம். சீனாய் மலையின் மேலே நின்று கடவுள் மோசேயை அழைத்தது வித்தியாசமான ஒரு சூழலில் அழைக்கின்றார். அழைத்து இதுதான் உன்னுடைய அழைப்பு, இதற்காகத்தான் உன்னை நான் அழைத்திருக்கேன் சொல்லும்போது கடவுள் அங்கே நின்று பேசும்போது அவரை இந்த மோசேக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். நீர் யார், உம்முடைய பெயர் என்ன, மக்கள் என்னை கேட்டால் நான் என்ன சொல்வது என்று கேட்கிற தருவாயில் கடவுள் அவரிடத்தில் அவர் புரியும்படி இந்த ஒரு உண்மையை சொல்கிறார். என்ன உண்மை அது? அந்த உண்மை என்னவென்றால், நாம் இஸ்ரேல் மக்களை அவள் ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையிலே அவளை பார்த்தேன், எகிப்தின் அடிமைத்தனத்திலே அவர்கள் கண்டேன், அவர்கள் அழுகையை கூக்குரலை நான் கேட்டேன், எனவே இன்றைக்கு விடுதலையின் கடவுளாக உங்கள் முன்பாக நான் வந்து நிற்கின்றேன், என் மக்களை நான் விடுவிக்க வேண்டும், என் மக்களின் கண்ணீரை நான் துடைக்க வேண்டும், எங்கள் மக்களுக்கு புனர்வாழ்வை நான் அளிக்க வேண்டும் என்பதை இப்பொழுது என் மனதிலே தாங்கியவராக இதற்கென்று உன்னை நான் அழைத்து என் சார்பிலே பணியாற்ற அழைக்கிறேன் என்று கடவுள் மோசேயின் இடத்திலே பழைய ஏற்பாட்டின் கடவுளாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார். யாகவே இன்ட்ரடியூசஸ் டிக்ளேர்ஸ் ஹிம்செல்ஃப் டு பி தி காட் ஆஃப் தி ஆப்ரஸ்ட் அண்ட் காட் ஆஸ் தி லிபரேட்டர். கடவுள் ஒடுக்கப்பட்ட மக்களின் கடவுளாக, விடுதலையின் கடவுளாக அங்கே மோசேயின் முன்பாக யாகவே தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார். இது கடவுளுடைய அடிப்படை குணாதிசயம். தந்தையாகிய கடவுள் என்று நாம் படிக்கின்ற பழைய ஏற்பாட்டின் கடவுள் அது விடுதலையின் நாயகன், மக்களுக்கு விடுதலையை வழங்குகின்ற தெய்வம். எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ வித்தியாசம் இல்லாமல், யாராயிருந்தாலும் எந்த சூழலிலே யார் அவதிப்பட்டாலும் அந்த இடத்துல கடவுள் வந்து நிற்கிறவராக, விடுதலையின் கடவுளாக தங்களை வெளிப்படுத்திக் கொள்கிறவராக, தங்கள் மக்களை கரம் பிடித்து அவர் விடுதலையின் வாழ்வுக்கென்று விடுதலை நாட்டுக்கென்று அழைத்து செல்கிறவராக, அடிமைதளத்தை உடைத்து போடுகிற தெய்வமாக அவரை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, 2 நிலையிலே புதிய ஏற்பாட்டின் கடவுளாக இயேசு கிறிஸ்து அவரை குறித்து நாம் அறிவது எப்படி? இவரின் அன்புக்குரிய மகன், இவரிலேயே நான் பிரியமாயிருக்கிறேன், அன்பாயிருக்கிறேன், அவர் வழி வாழுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டதே.
ஆனால் இயேசு கிறிஸ்து தம்மை தான் யார் என்று வெளிப்படுத்திக் கொண்டார். புதிய ஏற்பாட்டில் துவக்கமாக வருகிற லூக்கான செய்தி நூலிலே நான்காம் பிரிவிலே நாசரேத் ஊருக்கு அறிக்கை என்பதை நாம் படிக்கின்றோம். இயேசுமானவர் அவர் வழக்கத்தின்படி நாசரேத்தின் ஜெபவாயத்தில் இயேசு சுவாமி சென்று அவருடைய கரங்களிலே தோல் சுருள் கொடுக்கப்பட்டு அந்த தோல் சுருள் பிரித்து அவர் பார்க்கும்போது ஏசாயா 61 பிரிவிலே தன்னுடைய கண்கள் வந்து பட இதை தனக்கு உரிமையாக்கிக் கொண்டு இந்த திருமறையின் வாக்கியம் இன்றைக்கு என் வாழ்விலே நிறைவேறிற்று என்று இந்த நிறைவேறுதலை மக்களுக்கு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். இயேசு சுவாமி நாசரேத் ஊரிலே இன்றைக்கு இது நிறைவேறிற்று, இதற்காகத்தான் நான் வந்தேன் என்று ஏசாயா 61 அதிகாரத்தில் சொல்லப்படுகிற அந்த செய்தியை மக்கள் முன்பாக சொல்கிறார். ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அற்பொழிவு செய்துள்ளார், ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் பெற்றுக்கொள்ளவும் இதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்பதாக கடவுளுடைய அருள் ஆண்டை நான் முழக்கமிட்டு சொல்லவும் ஒடுக்கப்பட்டோரை விடுவிக்கவுமே நான் வந்திருக்கிறேன் என்பதாக இந்த லூக்கா 4 அதிகாரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றார், தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். புதிய ஏற்பாட்டிலே நற்செய்தியின் கடவுளாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவர் யார்? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறவர். யார் ஒடுக்கப்பட்டாலும் அந்த இடத்துல இருக்கிறவர். விடுதலையின் தெய்வமாக, விடுதலையின் நாயகராக, விடுதலையின் கடவுளாக இயேசு தம்மை வெளிப்படுத்திக் கொள்கிறார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? அவர் எப்படி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்? அவர் விடுதலையின் கடவுளாக அவரை தம் நம்பாக அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். அன்புக்குரியோரே, இறுதியாக நாம் படிக்க வேண்டிய திருமறை பகுதியாக அது அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தை நாம் கவனத்துக்கு முன்பாக கொண்டு வர அழைக்கின்றேன், உங்கள் கவனத்துக்கு முன்பாக கொண்டு வர அழைக்கின்றேன். திருத்தூதுவர் பணிகள் 10 பிரிவு நடைபெறுகிற அருமையான ஒரு நிகழ்வு. இப்பொழுதுதான் திருச்சபை தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் பிடியிலே, பழைய ஏற்பாட்டின் முறைமையிலே யூதர்களாக இருந்த சீடர்கள் இன்றைக்கு திருச்சபை என்ற ஒரு நியமத்துக்குள்ளாக வருகிறார்கள். பழைய ஏற்பாட்டின் நிலைமையோடு புதிய ஏற்பாட்டின் நிலைமையை அவர்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய சூழலில் இருக்கிறார்கள். அப்படி நடக்கிற ஒரு தருவாயில் கொர்னேலியு என்ற ஒரு 120 தலைவர் அவர் ஆண்டவரை அறிய விரும்பி ஏற்று அவர் வீட்டிலே மக்களை அழைத்து ஜெபிக்க விரும்புகிறார். பக்கத்து ஊரிலே யோப்பாவிலே இருக்கிற பேதுருவுக்கு செய்தி சொல்லி அனுப்பி, ஐயா நீங்கள் வந்து வீட்டின் ஜெபக்கூட்டத்திலே கலந்து கொள்ளுங்கள் என்று கேட்க, இந்த செய்தி அவருக்கு முன்பாக போக ஒரு தரிசனத்தை பேதுரு காண்கிறார். நல்ல யூதனாக, யூத பாரம்பரியத்திலே முறைமையிலே வளர்க்கப்பட்டவன் ஒரு தரிசனம் காண்கிறார், கனவு காண்கிறார். ஒரு துப்பட்டி வானத்திலிருந்து இறங்குகிறது, அனைத்து மிருகங்களும் அதில் இருக்கிறது, ஊர்வன பரப்பன எல்லாமே அதில் கிடக்கிறது. கடவுள் பார்த்ததை அடித்து புசித்து சாப்பிடு என்று சொல்ல, ஐயோயோ ஆண்டவரே, தீட்டானது ஒன்றும் என் வாயிலே அது நுழைந்ததில்லை, நான் இப்படி முறைமையிலே வளர்க்கப்பட்டிருக்கிறேன், இந்த கொள்கையின் வழியாக வளர்க்கப்பட்டிருக்கிறேன், இவைகளையெல்லாம் நான் தொடமாட்டேன் என்று சொல்ல, இரண்டாம் முறையும் ஆண்டவர் அதை சொல்லி, நான் புனிதமாக கருதுவதை நீ தீட்ட என்று சொல்லாதே என்று சொல்ல, மூன்றாம் நிலைமையிலும் கடவுள் அவளுக்கு விளக்க சொல்ல, ஆண்டவருடைய தெளிவு, ஆண்டவருடைய அர்ப்பணம் என்பது என்ன என்று புரிந்து கொண்டு, அவருடைய அழைப்பு என்ன என்று புரிந்து கொண்டு இப்பொழுது தைரியமாக புறப்பட்டு போகிறார் குறுநிலை வீட்டுக்கு. அப்பொழுது பேச தொடங்குகிற பேதுரு பேச தொடங்கி என்ன சொல்கிறார்? கடவுள் ஆள் பார்த்து செயல்படுகிறதில்லை என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்த நேர்மையாளரை புதிய ஏற்பாட்டின் கடவுளாகிய தூய ஆவியானவர் அவர் யார்? தீட்டானது மக்கள் கருதுவது, அப்படியான மக்கள் கூட்டத்தை கடவுள் பார்த்து தூயது என அவர் பார்க்கிறவர். கடவுள் மனிதர்களிடையே இருக்கிற புனிதம், பரிசுத்தம்,
தூய்மை தீட்டு என்று பேசிக் கொண்டிருக்கிற சூழலிலே அனைத்தையும் ஒன்றர பார்த்து எதையும் நீ தீட்டென்று சொல்லாதே என்று கண்டிக்கின்ற இறைவனாக புதிய ஏற்பாட்டின் கடவுளாக இயேசு கிறிஸ்து அவர் மாத்திரமல்ல பரிசுத்தாவியானவர் இங்கே தம்மை வெளிப்படுத்திக் கொள்கிறார். அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தில் வெளிப்படுகிற பரிசுத்தாவியானவர் பேதுருவை மனந்திருவலுக்கு அழைத்து அவர் வழியாக இந்த புதிய திருச்சபையின் புதிய நியமனத்தை மனுக்குலத்துக்கு கொடுக்கிறார். அவர் யார்? பரிசுத்தாவியாகிய கடவுள், புதிய ஏற்பாட்டின் கடவுளாகிய இவர் யார்? இவர் ஒழுக்கப்படுகிற மக்களுக்காக அல்லது பிரித்து தீட்டென்று கருதப்பட்ட மக்களுக்காக நின்று வழக்காடுகிறவர். இந்த கடவுள் விடுதலையின் கடவுளாக, விடுதலையின் நாயராக தம்மை வெளிப்படுத்தி கொடுக்கிற கடவுள். அன்புக்குரியவரே, பழைய ஏற்பாட்டிலே நான் படிக்கும் போது என் மக்கள் படும் பாட்டை பார்த்தேன், குக்குரலை கேட்கவே கேட்டேன் என்று சொல்லுகிற பழைய ஏற்பாட்டின் கடவுள் அவர் விடுதலையின் கடவுள். புதிய ஏற்பாட்டு நற்செய்தியிலே பார்க்கின்ற இயேசு கிறிஸ்து அவர் விடுதலையின் நாயகர். இங்கே இப்பொழுது நற்செய்தி பகுதிகளிலே பார்த்த அதே இயேசுவை தூயாவின் விடுவிலே அப்போஸ்தலர்களை பார்க்கிறோமே, அவரும் விடுதலையின் கடவுள். அன்புக்குரியவரே, இன்றைக்கு 21 நூற்றாண்டிலே வாழ்கிற கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த திரியே கடவுளுடைய அடிப்படை நோக்கம், அடிப்படை கொள்கை அது ஒன்றே. கடவுள் ஒருவரே, அவருடைய எண்ணம் ஒன்றே, உள்ளத்தின் ஆவல் ஒன்றே, அவருடைய இலக்கு ஒன்றே, கொள்கை ஒன்றே. அவருடைய பிள்ளைகளுக்கு இதுதான் கொள்கையாக இருக்கும் என்று சொல்வது இந்த ஒரு கொள்கையை தான். ஏகமாக இருக்கிற கடவுள் அது விடுதலையின் நாயகராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருத்துவ திருநாளிலே தந்தையாகிய கடவுள், ஆண் இயேசு கிறிஸ்துவ ஆகிய கடவுள், தூய ஆவியாராகிய கடவுள் நமக்கு விடுதலையின் நாயகராக வெளிப்பட்டு நிற்கும்போது விடுதலையின் மக்களாக அவரை பின்தொடர கடவுள் நமக்கு ஆற்றலையும் பலனையும் நிறைவாய் தருவாராக. கர்த்தத்தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. நாம் ஜபம் செய்வோம். அருள் நிறைந்த எங்கள் தந்தையே, இயேசு வழியாக உம்மிடத்திலே நாங்கள் வந்து ஜெபிக்க எங்களோடு உறவாடுகின்ற வாழ்கிற தூயாவியான வழியாக நாங்கள் இந்த மன்றாட்டை ஏறெடுக்க திரியே கடவுளாக எங்கள் வாழ்விலே வெளிப்படுகிறவர் நீர் என்பதை இந்த நாளிலே அறிக்கை செய்து ஆண்டவரே எங்கள் வாழ்வை மக்கென்று ஒப்படைக்கின்றோம். கர்த்தாவே, இந்த விடுதலையின் நாயகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போலவே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் வெளிப்படுகிற தந்தையும் பரிசுத்தாவியுமாக கடவுள் இருக்கிறார் என்பதை புரிந்து அவருடைய பிள்ளைகளாக சீடர்களாக உமக்கு பணியாற்ற துண்டு ஆண்டவரை செய்ய உம்முடைய பிள்ளைகளாக உமோடு நெருங்கி நிற்க இந்த விடுதலை வாழ்வை நாங்கள் சுவைத்து மகிழ மற்றவர்களுக்கும் ஆண்டவரை பகிர்ந்தளிக்க கடவுளர்களுக்கு கிருபை பாராட்டம் கொண்டாடுகிறோம். உம்முடைய இறை வார்த்தைக்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு பேசும் வழி நடத்தும் இயேசு வழியாக வேண்டுகிறோம் அன்பின் பரம தந்தையே, ஆமேன். மனிதர் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மனிதர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் கடவுள் பிரியமாய் இருக்கிறார். கீர்த்தனையில் 2வது பாடல், திரிமுதல் கிருபாசனனே சரணம் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நம்பினே நீது தரணம் தருணம் நம்பி
ஜபம் செய்வோம். மூவரு கடவுளே, உமை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்து வணங்குகிறோம். உலக சமாதானத்திற்காக உலக நாடுகளிடையே நல்லிணக்கம் ஏற்பட உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறோம். இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கிடையே போர் நிறுத்தப்பட்டதற்காக நன்றி கூறுகிறோம். மேலும் பொதுமக்களுடைய வாழ்வு இழக்காதபடிக்கு இந்த பிரச்சனைகள் சரி செய்யப்படவும் சமாதானம் நிலவும் அருள்தாரும். பாதிக்கப்பட்ட பாலஸ்தீனிய மக்களுக்கு உம்முடைய அருளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பின் நல்லாண்டவரே, உலகம் முழுவதும் இந்த கொரோனா தொற்று வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவருடைய அருள் நிறைவாக மனு குடும்பத்துக்கு தந்துள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்திய நாட்டிலேயும் தமிழகத்திலேயும் பரவி வருகிற இந்த பெருந்தொற்று கால சூழ்நிலைகளில் அவைகளை தடுக்கவும், இந்த தொற்று நோயிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளவும், அனைவருக்கும் சிகிச்சை மருந்து மாத்திரைகள் கிடைத்து நலம் பெறவும் குணமாக்கும் ஆண்டவராகி நீர் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆட்சியாளர்களுக்கு, தலைவர்களுக்கு, அதிகாரிகளுக்கு உம்முடைய ஞானத்தை நிறைவாய் தந்தருளுவீராக. அவர்கள் தங்களுடைய பணியை சிறப்பாக செய்வதற்கு உம்முடைய ஆற்றலை வழங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாக குணமாக்கும் ஊழியத்திலே தங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கிற மருத்துவர்கள், தாதியர்கள், மருத்துவ அலுவலர்கள், மற்ற பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், சமுதாயத்தில் உதவியாக இருக்கிற காவல்துறையினர், சுகாதாரத்துறையினர், அனைத்து அரசு துறை தன்னார்வ தொண்டர்கள் எல்லாருக்காக நாங்கள் நம்முடைய சமூகத்தில் நன்றி படைக்கிறோம். நாங்கள் செய்கிற பணிகளை நீர் ஆசீர்வதித்து தந்தரள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மனு குடும்பம் இந்த பெரும் வியாதியிலிருந்து விடுதலை பெற்று சுகம் பெற கடவுள் கிருபை செய்வீராக. எங்களுக்கு அருகாமையிலேயும் சிறப்பான பணியாற்றி கொண்டிருக்கிற கல்யாணி மருத்துவமனைக்காக, அதனுடைய இணைந்து செயல்படுகிற ரெய்னி மருத்துவமனைக்காக, அவருடைய டாக்டர்ஸ் அனைவருக்காக நன்றி படைக்கிறோம். அதன் மூலம் செய்யப்படுகிற ஊழியங்களை ஆசீர்வதி தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலேயும் திருச்சபைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். குறிப்பாக தென்னிந்திய திருச்சபைக்காக வேண்டுதல் செய்கிறோம். பிரதம பேராயருக்காக, துணை பிரதம பேராயர், செனாட் அலுவலர்களுக்காக, சென்னை பேராயருக்காக, பேராய அலுவலர்களுக்காக, ஓய்வு பெற்ற ஆயர்களுக்காக, அனைத்து ஆயர்களுக்காக, கிராம சபைகளிலேயும் நகர சபைகளிலேயும் பணியாற்றி கொண்டிருக்கிற அனைத்து ஆயர் பெருமக்களுக்காக, நற்செய்தி பணியாளர்களுக்காக, அருளுரைஞர்களுக்காக, ஆலய பணியாளர்களுக்காக, கிராம திருச்சபைகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிற சபை ஊழியர்களுக்காக, உம்முடைய ஊழியக்காரர் அனைவருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த பெருந்தொற்று காலங்களிலே பாதுகாப்பை நீர் அவர்களுக்கு தந்தரள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்கள் தங்களுடைய பணியை உண்மையும் உத்தமமாய் சிறப்பாக செய்வதற்கு அருள் தாரும். குறிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கிற, பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு திருச்சபையாக உதவி செய்கிற முயற்சிகளை நீர் வாய்க்கச் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பின் நல்லாண்டவரே, இப்பொழுதும் எங்களுடைய திருச்சபைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். எங்களுடைய திருச்சபையுடைய கரங்களில் வைத்து வேண்டுதல் செய்கிறோம். வயதிலே மூத்த பெற்றோர்களை ஆசீர்வதிப்பீராக. சுவீனமாக பலவீனமாக இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவமனைகளிலே தங்கி சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு இரக்கம் பாராட்டும். அவர்கள் நலம் பெற்று எல்லாம் திரும்ப அருள் தேய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வீடுகளிலிருந்து சிகிச்சை பெறுகிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் எல்லாருக்கும் பயத்திலிருந்து, அச்சத்திலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நோய் எனக்கு வந்துவிடுமோ என்கிற அச்சத்தினாலே பலர் மன உளைச்சலுக்குள்ளாக இருக்கிறார்கள். அவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். அனைத்து
தம்பதிகளுக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம். தனியாக இருப்பவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக நன்றி படைக்கிறோம். சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவராக நீரே இருந்து வழிநடத்தி வீராக. வெளி மாநிலங்களிலே வெளிநாடுகளிலே இருக்கிற எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாம் இந்த காலங்களில் விசேஷமான பாதுகாப்பை தந்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிள்ளை செல்வத்துக்காகவும் திருமணத்துக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் படிப்புக்காகவும் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலங்களை கட்டளையிடுவீராக. கல்லூரிகளிலே பள்ளிகளிலே படிக்கிற பிள்ளைகள் ஆர்வமாய் படித்து வாழ்க்கையில் முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சிறு குழந்தைகளுக்கு நல்ல உடல் வளர்ச்சியும் ஞான வளர்ச்சியும் நிறைவாய் தந்தளிவீராக. எங்களை சுற்றியிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக தேவையில் உள்ளவர்களுக்காகவும் உபத்திரவப்படுகிறவர்களுக்காக அன்பானவர்களை இழந்து தவிக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களும் விசுவாசிகளாக திருச்சபை குடும்பமாக எங்களால் இயன்ற பணிகளை தொடர்ந்து நிறைவேற்றுவதற்கு நீரங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பின் எல்லா ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த வழிபாட்டில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற எல்லாரையும் உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு விண்ணப்பங்களோடு வேண்டுதல்களோடு காத்திருக்கிற அனைவருக்கும் நீர் நிறைவான ஆசீர்வாதத்தை தந்தளிப்பீராக. இப்பொழுதும் எங்களுடைய ஆலய பணியாளர் ஆதாம் அவருடைய வாழ்வுக்காக நன்றி படைக்கிறோம். அவரை இழந்திருக்கிற அவருடைய துணைவியாருக்கு நீர் ஆறுதலை மனசமாதானத்தை தந்தருளும். அதே போல திருச்சபையில் பலர் தங்களை இழக்க கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆறுதலை நலனை தந்தருளுவீராக. எங்கள் ஆண்டவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாக மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாக இருந்து இனி கடவுளுடைய கட்டளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய தூய வழியில் நடப்போம் என்று தீர்மானம் செய்திருக்கிற நாம் விசுவாசத்தோடு சேர்ந்து நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். யாவரும் சேர்ந்து வேண்டிக் கொள்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவருடைய நீதி உள்ள உக்கர கோபாக்கின் எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களால் சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாக இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாகும். நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுது உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்தின் மூலமாய் கட்டளையிட்டாரும். ஆமேன். உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இறக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய தாயும் தந்தையுமாகிய சர்வவல்லமுள்ள கடவுள் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நிமித்த நமக்கிறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையில நம்மை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தமிழத்தில் உண்மையாய் மறந்துமுறை யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர் எவரும் அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை தந்தருளி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் அது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனைகளின் கர்த்தராகிய கடவுளே, நீர் பரிசுத்தர், 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 வானமும் பூமியும் அது மகிமையால் நிறைந்தன. உன்னதமானவராகிய கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக இன்றைய விடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமீன்.
கர்த்தருடைய ஜபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமேன். உன்னதத்திலிருக்கிற தேவனுக்கு மகிமாயும் பூமியிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லா பத்திக்கும் மேலான கடவுளுடைய சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆதர இயேசு கிறிஸ்துவையும் பற்றி அறிவியலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கிடவது. பிதா, குமாரன், பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களுடைய நிலைத்திருக்க கிடவது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் மத ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு செல்ல கடவும் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமீன்.
நமஸ்தே நமோ நமோ.